நான் இப்ப பண்ண போறது பாதாம் பர்ஃபி. ஓகே. காஜ் கத்திரி மாதிரி பாதாம் பர்ஃபியும் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான ஒன்று. இது எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் வந்து நீங்கள் நான் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ பாதாம் பர்ஃபி வச்சுக்கலாமா? ஸோ பாதாம் பர்ஃபி இல்லைனா பாதாம் கத்லி ஏதோ ஒன்று, ரெண்டுமே ஒன்று தான். அதாவது கத்லிங்கிறது பர்ஃபி தான் இல்லை? ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன தேவை? பாதாம் 100 கிராம்ஸ். அதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு சுகர் எடுத்திருக்கேன், சுகர் அண்டு கீ, பால் பவுடர். ஸோ இவ்வளோதான் நமக்கு ஐட்டம் தேவைப்படும் பார்த்தீங்களா? ஒரு 4 இன்க்ரீடியன்ட் தான் பாதாமை என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் மில்க் பவுடர் தான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஹெல்ப் பண்ண போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வெறும் பாதாம் மட்டுமே வந்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் டேஸ்ட்டுக்காக சுகர் அண்ட் லிட்டில் கீ. ஓகே, இப்போ நம்ம பாதாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாதாம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாதாம் வந்து ஒன் டே நைட் ஃபுல்லாக வந்து நம்ம சோக் பண்ணி வைப்போம். நான் வந்து இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, எனக்கு வந்து நம்ம டைம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நம்ம சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு சுடுதண்ணி வச்சுருக்கோம். சுடுதண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கணும். பாயில் பண்ணி வச்சுருக்க சுடுதண்ணியை வந்துட்டு பாதாம்லேருந்து ஊற போட்டு வச்சுருக்கணும். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறினா போதும், நம்மளுக்கு வந்துட்டு பாதாமோட தோல் வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். அதை உரிச்சதுக்கப்புறம் அதை அதில் வந்து தண்ணியெலாம் இருக்குல்ல, நம்ம தண்ணி வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு டவலில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டா போதும், அதோட தண்ணியெலாம் ட்ரெயின் ஆகிடும். ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாங்கிறத பார்க்கலாம். ஓகே, ட்ரெயின் ஆனப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதோட தோலை மட்டும் பீல் பண்ணி வச்சுருக்கோம், கரெக்டா? ஓகே. ஸோ எப்பவுமே நம்ம சொல்லுவோம், தோல் பீல் பண்ண பாதாம் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு. அதையே ஸ்வீட்டாக நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம அடுத்து இல்லை முதல்ல எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அதை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாதாம் வந்து பல்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இங்கே வைக்கிறேன். பாதாம் எவ்வளோ தேவையாக போட்டுக்கலாம். பாதாமோட அளவு அவங்க சொல்லிட்டாங்க, எவ்வளோ பாதாம் தேவைன்னு. இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியிருக்கும். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ட்ரையாக தான் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மணல் மணலாக இருக்குது. ஓகே, ம், சொல்லுங்கள் பேபி. நம்ம ரொம்ப வந்துட்டு அரைச்சிடக்கூடாது, ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக வந்து காய்ச்சி கத்திரி சாப்பிடும்போது எப்படி இருக்கும், கொஞ்சம் குறைப்புறந்தாலும் இருக்கும். நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் குறைக்குறன வந்து பாதாம் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஸோ கோர்ஸாக அரைச்சது இப்படி தான் வரும், அதாவது கடைச்சிச்சே ரொம்ப ஈஸியாக அது பல்ஸ் ஆகுது அப்படின்னு ஃபுல்லாக அரைச்சிட வேணான்றாங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். சிம் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏதாவது அளவு இருக்கா? அது அதுக்காக மெஷர்மெண்ட்க்காக தான் எடுத்துருக்கேன். ஓகே, என்ன மெஷர்மெண்ட் அதை அப்படியே சொல்லிடலாம். நான் இந்த பவுல் ஃபுல்லாக வந்து பாதாம் எடுத்திருந்தேன். இதுக்கு தேவையான சுகர் வந்துட்டு இது ஹாஃப் பவுல் போதும். நான் இந்த ஹாஃப் பவுல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் சுகர். ஓகே, இதை வந்து நான் கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இந்த சுகரை நம்ம அப்படியே போட போகிறோமா? தண்ணி போட்டு தண்ணி. ஓகே, இந்த பவுலில் கால் பவுலுக்கு கம்மியாக நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த சுகரும் இந்த தண்ணியும் என்ன பதம் அதை பற்றி சொல்லிடுங்க. கெட்டி பதம் ஆகணுமா? கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இந்த சுகரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து கம்பி பதம் வர வரைக்கும் அப்பப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம போட்டது வந்து எவ்வளோ பாதாம் எடுக்கிறோமோ அந்த பாதாம்க்கு ஈக்குவலான ஒரு சுகர் எடுத்து அதை நமக்கு அதுக்கு ஈக்குவலான தண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் விட்டாலுமே அது கெட்டி ஆகிடும்ல, அதனால தான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதால பார்த்து பண்ணணும். அண்ட் கம்பி பதம் கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், அவங்க செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்ல, இன்னும் லிக்விடாக தான் இருக்குது. ஓகே,
ஸோ இப்போ நமக்கு கம்பி பதத்தை பற்றி பார்ப்போம். நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம், நம்ம சிம்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால செக் பண்ணிடலாமா? ஓ, கம்பி பதம் வந்து வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சு வச்சிருக்க பாதாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட. ஓகே, இப்போ வந்து நம்ம போட்டோம்னா எனக்கு ஒரு டவுட், என்னடா கட்டி ஆயிடுமோ அப்படின்னு. இல்லை, அவங்க அழகா அதை வந்து மிக்ஸ் பண்ணாங்க, ஒரு கட்டி கூட இல்லாம ஃபைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனா ஒரு நல்ல பேஸ்ட் கிடைச்சிருக்கு நமக்கு, பட் ஸ்டில் இது நிறைய இன்னும் குக் ஆக வேண்டியிருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக பால் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு வேண்டாம். ஓ, இல்லைன்னா அந்த திக்னஸ்க்கு நம்ம என்ன பண்றது? இதுலயே நம்மளுக்கு வந்துட்டு திக்னஸ் வந்து பாதாமே திக்னஸ் ஆயிடும். ஓ, ஓகே. ஸ்டில் இருந்தாலும் ஒரு டவுட்டு அண்ட் ஃபிளேவர் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பால் பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்றதுக்கு நமக்கு இன்கிரீடியன்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம இதை வந்து இன்னும் எவ்வளோ நேரம் குக் பண்ண வேண்டியிருக்கும் பேபி? இது இப்போ நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா, ஒரு பட்டர் ஷீட்க்கு மாத்திக்கலாம். ஓ, இப்போ இது ரெடி ஆயிடுச்சா? அதுல ஒரு 2 மினிட்ஸ். ஓ, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ ஈஸியாக காஜு கத்தியோ இவ்வளோ ஈஸியாக பாதாம் பர்ஃபியோ பண்ண முடியுமா அப்படின்னா ஆமாம். ஆனால் வந்து நமக்கு ஏன் அது அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அந்த இன்க்ரீடியன்ஸ் நமக்கு பாதாமோ இல்லை கேஷுவோ அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு கலரி வச்சுருக்கிற பாதாமை வந்துட்டு ஒரு பட்டர் ஷீட்க்கு மாற்றிக்கலாம். ஓகே, பட்டர் ஷீட்டில் சூடோடு போடலாமா? ஒன்றும் ஆகாதா? சூடோடு யூஸ் பண்ணுறது தான் பட்டர் ஷீட். ஓ, ஃபைன். ஓ, அதுலேருந்து அந்த அந்த பட்டரை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுமா? அட பாவீங்களா? ஓகே, இப்போ இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹீட் ஆற வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ பாதாம் பர்ஃபியை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ அழகாக செட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பாருங்க அதை வந்து ஒரு கேக்காக மாற்றுற அளவுக்கு அப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு தான் வந்து நமக்கு எக்ஸஸ் ஆயில், அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு திக்னஸ் வரத்துக்கு, அதுக்கப்புறம் எதுவுமே வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நார்மல் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும்ல, அந்த தன்மையில் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி. ஓகே, பிளேட்டிங் வைக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் அந்த பீஸ் எல்லாம் நம்ம பிளேட்டில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபைன். அதை அழகாக நம்ம வந்து பிளேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா சர்வ் பண்ணுறது மட்டும்தான் வேலை. சூப்பர் பேபி, சான்ஸே இல்லை. அருமையாக நம்ம வந்து எடுத்துக்கிட்ட அந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சுட்டோம். இப்போ நமக்கு கண்ணுக்கு எதிர்க்க வந்து நம்மளோட பாதாம் பர்ஃபி இருக்குது. ஸோ இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை சட்டுன்னு பார்த்துடலாம்.
ஸோ ரீகேப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம ப்ரீவியஸாகவே வந்து ஊற வச்சுருந்தா ஓகே, ஓவர் நைட் சோக் பண்ணி ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் பீல் பண்ணுறதெல்லாம் சொன்னோம். இல்லை அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வேணும்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாதாம் போட்டு வச்சு அது ஓரளவுக்கு சாஃப்டானதுக்கப்புறம் அதை ட்ரெயின் பண்ணி எக்ஸஸ் வாட்டர்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தோலை பீல் பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பாதாமை தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். பாதாம் வந்துட்டு நம்ம பல்ஸ் மோல்ல போட்டு அரைச்சி வச்சுக்கணும், கொரகரன்னு அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாயில் சுகர் வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ ஒரு கப் பவுல் பாதாம் எடுத்துருக்கோமோ அது வந்து ஹாஃப் பவுல் வந்து சுகர் நம்ம எடுத்திருக்கோம். ஹாஃப் பவுலுக்கு அரை பவுலுக்கும் கம்மியாக அதோட வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஒரு கம்மி பதம் வர வரைக்கும் சுகரை வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கம்மி பதம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இடையில கீ வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு கடாயில் ஒட்டாமல் இருக்கிறதா கீ ஆட் பண்ணிட்டு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு கொஞ்சம் சூடு ஆறினதும் பட்டர் ஷீட்க்கு மாற்றிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஷேப்புக்கு நம்ம நம்மளுக்கு என்ன ஷேப் நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி வந்துட்டு செஞ்சுட்டு கட் பண்ணி நம்ம ஒரு சர்வ் பண்ணலாம். ஓகே ஃபைன்.